நிலநடுக்கத்தால் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் சிக்கிமில் புதனன்று மேலும் 25 சடலங்கள் மீட்கப்பட்டன. இதனால் சிக்கிமில் மட்டும் பலியானவர்களின் எண்ணிக்கை 80 தொட்டுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. நிலநடுக்கம் மையம் கொண்ட வடக்கு சிக்கிமில் உள்ள மங்கன் பகுதியில் புதன்கிழமை அன்று மட்டும் 25 மேற்பட்ட சடலங்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டன. டீஸ்டா அணைக்கட்டு மின்திட்ட பகுதியிலிருந்துதான் பெரும்பாலான சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் செவ்வாயன்று 50 இருந்த பலி எண்ணிக்கை புதனன்று விறுவிறுவென்று உயர்ந்து 80 தொட்டது. துணை ராணுவத்தினர், போலீசார் என 6,000 அதிகமானோர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆனாலும் தொடர் மழை நிலச்சரிவின் காரணமாக மங்கனை சுற்றியுள்ள பல கிராமங்களை சென்றடைய முடியாத நிலையில் மீட்பு படையினர் உள்ளனர். மற்ற பகுதிகளிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ள அந்த கிராமங்களில் 1,000 உதவி கேட்டு நடுரோட்டில் தத்தளிப்பதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கம், பீகார், திபெத், நேபாளத்தில் இருந்தவர்களையும் சேர்த்து பலியானவர்களின் எண்ணிக்கை 100 கடந்துள்ளது.